நம்ம எல்லோரும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ தண்ணியை யூஸ் பண்ணுறோம் எக்கச்சக்கமான தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோம் பட் நம்ம எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலும் அல்லல்ல குறையாத அமுத சொரபி மாதிரி வாட்டர் வாரி கொட்டிக்கிட்டே தான் இருக்குது ஆக்சுவலாக அது எப்படி ஆக்சுவலாக நம்ம பூமியில் அப்படி எவ்வளோ தான் தண்ணி இருக்குது அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்டால் கேட்டிங்க அப்படின்னா இதனால் பெரிய விஷயம் பூமியில் முக்கால்வாசிக்கு தண்ணி தானே இருக்குது அப்படின்னு ஒரு பச்சை கொழந்தை இல்லையோ அட்லீஸ்ட் பத்தாவது படிக்கிற பையன் கண்டிப்பாக சொல்லுவான் ஸோ இப்படி இருக்கப்ப எதுக்காக நம்ம எங்கிட்ட திரும்பி பார்த்தாலும் குடிநீரை பாதுகாப்போம் மழை நீரை சேகரிப்போம் போர்டு ப்ளக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு யாராவது யோசிச்சிங்கன்னா அவங்களுக்காக இந்த ஃபேக்ட் ஸோ உண்மை என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் இருக்க முக்கால்வாசி தண்ணியில் தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் கடல் மற்றும் பெருங்கடல் அதாவது உப்பு தண்ணியாக தான் இருக்குது அதை நம்ம கண்டிப்பாக குடிக்க முடியாது ஸோ மீதி இருக்க மூணு பர்சன்டேஜில் ரெண்டரை பர்சன்டேஜ் தண்ணி வந்து அண்டார்டிகாவில் ஐஸாக உறஞ்சி கிடக்குது அது என்றைக்கு கரைஞ்சி நம்ம என்றைக்கு குடிப்போம் யாருக்குமே தெரியாது ஸோ மீதி இருக்க அரை பர்சன்டேஜ் தண்ணி மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய தண்ணி ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுற தண்ணி வந்து நூற்றில் வெறும் அரை பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்ப அது எந்த அளவுக்கு சிக்கனமாக யூஸ் பண்ண